අලුත්ින් මේ අපේ ඒරියා එකට බාර් එකක් පටන් ගන්න ඒක ඔක්කොම මේ ගිවිසිම ලියුමක් දාලා තියෙනවා මේක ප්‍රදේශ සභාව මේ ඉන්න මිනිස්සු ඔක්කොම ඒකට අපි උද්ඝෝෂණය කරනවා කොහොමටත් මේ බාර් එක අරින්න දෙන්නේ අපි ඒකට මේ විරෝධතාවය ඒක තමයි විරෝධතාවය අද බලන්න ඉස්කෝල ළමයිගේ අනිත් එක බලන්න මේ වතු කම්කරුට තාම පඩි හරියට අම්බෙන්නේ ඒ වුණාට මේ බලන්න මේ වතු කම්කරු ඔක්කොම අද නිවාඩු දාලා තමයි මේ උද්ඝෝෂණය පටන් ගන්න මේ බාර් එක හරි වාණ්ඩයි වාණ්ඩ කොහමටත් බාර් ඔක්කොම මේ අරින්ද දෙන්නේ අපි කවදාවත් ඒ එතකල් අපි මේ උද්ඝෝෂණය මේක දිගටර කරාගෙන කරගෙන යනවා මේ බාර් එකක් ඕපන් කරන්න ඉන්නා ඇත්තටම බාර් එකක් ඕපන් කරනවා කියන්නේ මේ වතු කරේට ගොඩක් ගොඩක් ජනතාව ගොඩක් දුක් මාන්සියලා අඹ කන්න සල්ලි උදර සොරකෑමයි ඇත්තටම මේ බාර් එකක් ඕපන් කරනවා කියන්නේ අපේ මේ සමාජයේ පොඩි ළමයි පවා අබැහි වෙනවා පොඩි ළමයින්ට ගොඩක් දුරට පොඩි ළමයි තමයි මේවට අබැහි වෙලා ඉන්නේ ගෙදර එක වේලක් කන්නේ බොහොම අමාරුයි මේ වතුකම් මිනිස්සු කන් එක වේලක් කාලා බඩපොරෝගෙන ගොඩක් මිනිස්සු කරන්නේ මේ බාර් වලට බැහැ වෙන එකයි ගොඩක් ගෙවල් වල මිනිස්සු රටවල ගෑනු හම්බ කරන් කන්නේ මේ බාර් වලින් බාර් තොන්න සින්න බැලන වීණා පවන අවුරුදු 14 ඉඳන් අවුරුදු 18 වෙනකන් දැන් ළමයි පුරුදු වෙලා ඒවට எங்கட ஏரியால வந்து சிறிய ஒரு கிராமம் தான் நாம வச்சிருக்கோம் எங்கட கிராமத்துல வந்து இப்படி ஒரு மதுசாவளை உண்டாகிறதுக்கு யாருக்குமே விருப்பம் கிடையாது நாங்க வந்து எங்கட பேர பிள்ளைகள்ல இருந்து எங்கட பிள்ளைகள்ல இருந்து எங்கட பல காலம் எங்கட தாத்தா பாட்டி குடிச்சாங்க அது வேற விஷயம் ஆனா எல்லா எதிர்காலத்தையும் நாங்க நோக்கி பார்க்கணும் தானே உங்களுக்கு பணம் இருந்துச்சுன்னா நீங்க எங்கேயாவது போய் நீங்க போயிட்டு போட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு முடிஞ்ச இடத்துல ஆனா எங்கட ஏரியா வந்து வீடாக்குறதுக்கு வராதுங்க உங்களுக்கு கடைசி முதல்ல நாங்க சொல்றோம் யார் முத முத அந்த லெட்டர் கொடுத்தது நல்ல அறிவாளி இருக்கிற மக்களை வந்து நாசம் பண்றதுக்கு எங்கட ஆத்திரமும் ஆதிக்கமும் நாங்க இந்த 1000 சம்பளம் எடுத்து சாப்பிடுறதுக்கு கூட ஆளுங்க ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இல்லாம கிடக்குது இந்த கொரோனா டைம்ல கூட இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னும் இந்த கொரோனா உள்ளத்தை இருந்து மீட்டி எழுப்பே இல்லாம கிடக்குது ஆளுங்க ஏ இதோட வேலை உங்களுக்கு இதுதான் வாசின்னு சொல்லி இந்த தீபாவளிக்கு ஒரு 15 கொடுப்பாங்க அத கூட புள்ளைக்கு ஒழுங்கா சாப்பாடுக்கு உடுத்துறதுக்கு ஒரு உடுப்பு வாங்கி கொடுக்காம அத நாசமாக்குறதுக்கு வந்து இந்த ஏரியால வந்து நீ எவ்வளவு அதிகாரம் கொள்றதுக்கு நீ வந்திருக்கிற ஏ மான மரியாதையா சொல்றோம் நாங்க இங்க மக்கள் எங்கட 22 எஸ்டேட் சேர்ந்து நாங்க பாடுபட்டு நாங்க சொல்றோம் யாருமே இங்க வந்து திறக்க வேணாம் மத்தன் மேவோ கணக்கு அப்ப மே உத்கோஷனை கரணும் ஏ කියන්නේ අපි සලංකරද බලවිය ஆ මන්තාගිනි කියන මේ අලුත් ග්‍රාමයක්. ඔව් ඒක ඇවිල්ලා තිනවා. එතන අපිට මේ බාර් එකක් දාන්න කියලා මේ සමර් කට්ටිය මෙහෙලද ඒක ආරංචි වුණා. ඒක නැති කරන්න ඕනේ අපිට. දැනටම අපේ තරුණ තරුණියෝ මේ 175 කට දැන් විනාශ වෙලා ඉන්නේ. ඉන්න තව මේ ඉතුරු ටික විනාශ කරන තමයි මේ කරගෙන ඉන්න මේ කට්ටිය. ඒක නැති කරලා මේකට කවුරු දේශපාලනීය කවුරු මේකට මේ එකතුලා ඉන්නවා නම් කරුණා කරලා අපි කරනවා කියලා නෝ. මේක නතර කරලා අපි පොදෙන් බාර් එකක් නැති වෙන්න කියලා කරනවා කියලා. இந்த ஆர்ப்பாட்டம் வந்து எங்களுடைய பிரதேசத்துல ஒரு பெரிய மதுபான சாலையை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டு வராங்க அதே நேரத்தில் அதுக்கு அனுமதி பத்திரமும் அளிச்சிருக்கிறாங்க நாங்கள் இதுக்கு இந்த பிரதேசவாசிகள் முக்கியமாக மாணவர்கள் ஆசிரியர்கள் இங்கே வசிக்கிற தொழிலாளர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு இதுக்கான ஒரு எதிர்ப்பு பேரணியை இன்று நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம் இந்த எதிர்ப்பு பேரணியினூடாக நிச்சயமாக நாங்கள் இதை ஒரு வெற்றி பாதையில் கொண்டு செல்வோம் நிச்சயமாக இந்த இடத்துல மதுபான சாலை அமைப்பதற்கு எதிராக நாங்கள் இன்று ஆரம்பிச்சிருக்க இந்த போராட்டம்
தொடரும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க பாத்தீங்களா இருந்தா தமிழ் பிரதேசங்களை நோக்கி தான் நிறைய பார் வந்து ஓபன் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. சமீபத்துல டயகாம, அடுத்து ரொசல்ல, இப்ப இந்த ஒற்றிந்த பிரதேசம். இதை வந்து நாங்க எப்படி பாக்குறோம்னா, இந்த தமிழ் இனத்தை வந்து ஒரு அடிமையா எதிர்காலத்துல வழி நடத்துறதுக்கும், இந்த பாடசாலைகள் அண்மித்த பிரதேசங்கள்ல வந்து இந்த பார்கள் வந்து ஓபன் பண்றது வந்து இந்த பாடசாலை மாணவர்களிட எதிர்காலத்தை வந்து இல்லாமாக்குறதாகவும், எதிர்கால இளைஞர்கள நல்வாழ்வை வந்து சீர்குலைக்கிறதாகவும் அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் திட்டமிட்டு இதை செய்யறதாக நாங்க நினைக்கிறோம். அதுக்காக வேண்டி எங்களது கண்டனத்தை முழுமையா தெரிவிச்சு கொள்றதோட, இந்த பிரதேசத்துக்கு எங்களுக்கு பார் தேவைப்படாது, தேவை இல்லை அப்படின்னு ஒரு பெண்கள் சார்பாக நாங்க இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறோம். அனுமதியை ரத்து செய்.